அன்பான யூடியூப் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வாய்ப்புன் பற்றி பேச போகிறோம். இந்த வாய்ப்புன் அப்படின்னா குழந்தைகளுக்கும் ஏற்படுது, பெரியவங்களுக்கும் ஏற்படுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்து, வாய்ப்புன் வருதுன்னா நமக்கு உடம்பில் ஊட்டச்சத்து குறைவாக இருக்குது, விட்டமின் பி குறைவாக இருக்குது, அதனால் நிறைய பழங்கள் சாப்பிடணும், தேங்காய் பால் குடிக்கணும், இது என்ன இளநீர் குடிக்கணும், உடம்பு குளிர வைக்கணும், மோர் சாப்பிடணும், இது எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் உணவு மூலமாக கண்டிப்பாக தெரியும். நீர் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். இந்த வாய்ப்புண்ணுக்கு நீர் சம்மந்தப்பட்ட காய்கறிகள் இது எல்லாருக்கும் தெரியும். அடிஷ்னலாக இந்த வாய்ப்புண்ணு ஏன் ஏற்படுது, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள உறுப்புகளில் நமக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், உள்ள உறுப்புகளில் ஜீரணம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்து கூட உள்ள உறுப்புகளில் கிரகிக்கப்பட்டு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ உள்ள உறுப்புகளில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஊட்டச்சத்தாக மாறி நம்மளுடைய உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. அப்போ இந்த கல்லீரல், மண்ணீரல், கணையம், இந்த மூன்று உறுப்புகள், நம்ம எலும்புகளுக்கு இரண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய மஜ்ஜை, அதுதான் நம்ம சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணக்கூடிய அந்த எலும்பு மஜ்ஜைகள், நம்ம மார்பில் இருக்கக்கூடிய தைமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறது. அதாவது சித்தர்கள் அந்த அநாகதம்னு ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த அநாகத சக்கரம் நல்லா இருந்துச்சுன்னா தான் உடம்புக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சில மூலிகை மருந்துகளை நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாய்ப்புன் வரவிடாமல் நம்ம தடுக்கலாம். இதுக்கு வந்து உள் மருந்தும் இருக்குது, நமக்கு சித்தர்கள் எக்ஸ்டர்னல் மெடிசின்ஸும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த வாய்ப்புண்ணுக்கு முக்கியமாக உள்ளே சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான மருந்து என்னென்னா சீரக லேகியம் அப்படின்னு எங்கள் நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீரக லேகியம்னா என்ன, இதில் வந்து ஒரு நாலே நாலு மூலப்பொருள். இந்த சீரக லேகியத்தில் முக்கியமாக சேரக்கூடியது, நம்ம எல்லாம் வீட்டிலையே சமையல் ரூம்லேயே கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான் சீரகம். ரெண்டாவது ஓமம், மூணாவது ஏலம், நாலாவது மிளகு. இதில் வந்து சீரகம் மட்டும் 200 கிராம், மீதி மூலிகையெல்லாம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே லேசாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் ஒரு 1/4 கிலோ பவுடர் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 கிலோ பனங்கற்கண்டு வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ பனங்கற்கண்டு, ஒரு 4-5 டம்ளர் தண்ணி விட்டு பனங்கற்கண்டு அதில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். பனங்கற்கண்டு மீண்டும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கம்பி பதம் வரும். கம்பி பதம் வந்தவுடனே இந்த பொடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சீரகம் ஏலக்காய் பொடியை அந்த அந்த பனங்கற்கண்டு அந்த பாகில் போட்டு அப்படியே கிண்டிகிட்டே வரும்போது நெய் 4-5 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே லேகிய மாதிரி கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஒரு ஸ்பூன் குழந்தைக்கு தவறாமல் சாப்பிட கொடுங்க. இது வந்து உள்ளே கொடுங்க வாய்ப்புண் குணமாகிற வரைக்கும். அடுத்து வெளிப்பக்கமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுக்காய் தோல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கடுக்காய் தோலை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த கடுக்காய் தோல் கூட கற்றாழை எல்லா பக்கமும் இருக்குது. அந்த கற்றாழை ஒரு ஸ்பூன் அந்த நொங்கு எடுத்து கற்றாழை நடுவில் இருக்கக்கூடிய சோறு எடுத்து கழுவிட்டு அது கூட இந்த கடுக்காய் பொடி ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி பேஸ்ட் மாதிரி ஆக்கி அந்த வாய்ப்புனுக்கு மேலே ஒரு நாளைக்கு 4-5 தடவை தடவிக்கிட்டே இருங்க. தடவினாலும் சீக்கிரமாக அந்த வாய்ப்புன் நமக்கு குணமாயிடும். ஸோ இந்த உள்மருந்து வெளிமருந்து இரண்டும் வாய்ப்புனை குணப்படுத்தக்கூடியது, நிரந்தர தீர்வாக இருக்கும். இந்த வாய்ப்புன் இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் ஃபாலோ பண்ணி பலனடைஞ்சிக்கலாம். நம்ம இன்னும் ஒரு நோய் பற்றியும் அதற்குரிய தீர்வு பற்றியும் அடுத்த ப்ரோக்ராமில் பார்ப்போம். தொட உங்கள் உடனே விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.